ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கடாயில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் விட போகிறதில்ல, எண்ணெயிலே தான் வறுக்க போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இது கூட தக்காளி வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலாலாம் தீஞ்சு போயிடும், உருளைக்கிழங்கு டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. அதனால் அடுப்பை சிம்மிலேயே வச்சு கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு, மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி 2-3 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படியே இன்னும் 1 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. இப்போது இதில் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.